வெல்கம் விவர்ஸ். அது June 16, 2005 வருடம், சிங்கப்பூர். அன்னைக்கு காலையில சிங்கப்பூர்ல இருக்கிற கல்லாங் அப்படிங்கிற ரிவருடைய கரை பகுதியில தன்னுடைய வழக்கமான குப்பைகள் அகற்றக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு 27 வயது துப்புரவு தொழிலாளியான முருகன் கனியப்பன். அப்போ அந்த ரிவர்ல நல்லா நனைஞ்சு போன நிலையில இருந்த ஒரு பிரவுன் கலர் அட்டை பெட்டியை பார்த்து அதை எடுக்கிறாரு முருகன். அது தண்ணியில நல்லா ஊறி இருந்ததால அந்த அட்டை பெட்டியை எடுக்கும் பொழுதே அது அப்படியே பிஞ்சு போய் அதுக்குள்ள இருந்து வெயிட்டா ஏதோ ஒண்ணு கீழே விழுந்திருக்கு. திகச்சு போன முருகன் கீழே பாக்குறாரு. அங்க ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ள இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் வெட்டப்பட்டு நிர்வாணமான நிலையில ஒரு பெண்ணுடைய உடல் பாகம் இருந்திருக்கு. 2005 சிங்கப்பூரையே உலுக்குன கல்லாங் பாடி பார்ட்ஸ் மர்டர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்றேன் யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு போலீஸ், ஒரு ரைட்டர், ஒரு சாமியார், இவங்க மூணு பேரையுமே ஒன்னா இணைக்கிறது அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய குற்றம். அப்படி என்ன குற்றம் அது அப்படிங்கிற ரொம்பவே மர்மம் நிறைஞ்ச சீக்ரெட் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற இந்த கதையை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மட்ல கேளுங்க. குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஹூ கில்டு ஜெசிகா, விடை தேடும் விபரீதங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ ஃபார்மட்ல, அதுவும் தமிழ்ல இருக்கு. இது இல்லாம ஒவ்வொரு மாதமும் 20 புது புக்ஸ் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க வாக்கிங் போறப்ப, சமையல் பண்றப்ப, இல்ல கார்ல லாங் டிரைவ் போறப்ப, ஆர் பஸ்ல நீங்க டிராவல் பண்றப்ப கூட அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸ போட்டுட்டு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மட்ல கேட்டு முடிக்கலாம். இதன் மூலமா லேட்டஸ்ட் நியூஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். குக்கு 60 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்படி அந்த உடல் பாகத்தை பார்த்து பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்ன முருகன் உடனடியா தன்னுடைய போன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸும் கிரைம் சீனுக்கு வராங்க. அந்த பொண்ணுடைய உடல் பாகத்தை பார்த்த போலீஸ் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத நோட் பண்றாங்க. அதாவது உயிரோடு இருக்கிற ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தா அவங்களுடைய உடல் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால அந்த உடல் பாகம் சமீபத்துல தான் அந்த ரிவர்ல போடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் அந்த உடலுடைய மற்ற பாகங்கள் வேற எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த உடலுடைய தலை கிடைச்சிருச்சு அப்படின்னா இறந்தது யாரு அப்படிங்கறது தெரிய வந்துரும் அப்படிங்கறதால போலீஸுடைய தேடுதல் ரொம்பவே மும்முரமா இருந்திருக்கு. அப்படி அவங்க தேடும் பொழுது முதல் உடல் பாகம் கிடைச்ச அந்த கரைக்கு எதிர் இருந்த அந்த ரிவருடைய இன்னொரு கரையில ஒரு பிரிண்டர் பாக்ஸ்க்குள்ள கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு பெண்ணுடைய உடல் பாகம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த உடல் பாகம் பச்சை நிற பிளாஸ்டிக் பையாலையும் கிழிஞ்ச நியூஸ் பேப்பராலையும் கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. கூடவே அந்த அட்டை பெட்டியில ஒரு மாமிசம் வெட்டுற கத்தியும் இருந்திருக்கு. இப்போ கிடைச்ச அந்த ரெண்டு உடல் பாகங்களையும் அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அது ரெண்டுமே ஒரே பெண்ணுடையதான் அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்படுது. அதோட அந்த பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்ல எந்த ஒரு டிஎன்ஏ தடையும் இல்லாததால அந்த பெண் ரேப் பண்ணப்படல அப்படிங்கறதும் உறுதிப்படுத்தப்படுது. ஆனா அந்த உடல் பாகங்கள்ல எந்தவித காயங்களும் இல்லாதனாலையும், அந்த உடலுடைய தலை, தாடை, கால், பாதங்கள் ஆகியவை கிடைக்காதனாலையும் அந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் தரப்படுது. இப்போ அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த உடல் பாகங்களை ரிசீவ் பண்ண ஃபாரன்சிக் டீம் முதல்
முதல் வேலையா அந்த பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அது போலீஸுடைய டேட்டா பேஸில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப அது 2003 சீனாவிலிருந்து ஒர்க்கர்ஸ் விசால சிங்கப்பூருக்கு வந்த 22 லியூ ஹாங் மே அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆயிருக்கு. லியூ அதே கல்லாங் பகுதியில் இருக்கிற ஒரு கம்பெனியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும், சில நாட்களுக்கு முன்னாடியே லியூ காணாம போனதா ஏற்கனவே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அதனால அன்னைக்கு நைட் ஷிப்ட் வேலை நடந்துட்டு இருந்தப்பவே அந்த கம்பெனியில போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா லியூவுடைய உடல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டதை பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க காணாம போன கம்ப்ளைண்ட் விஷயமா வந்ததா மட்டும் சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க ப்ரொடக்ஷன் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருந்த இறந்து போன அந்த பெண் லியூ June 15 நைட் ஷிப்ட்ல இருந்து வேலைக்கு வரல அப்படிங்கறது தெரிய வருது. மேலும் லியூ ரொம்பவே நல்ல டைப் அப்படின்னும், எல்லாத்துக்கிட்டையுமே ஜாலியா பேசி பழகக்கூடியவங்க அப்படின்னும், அந்த கம்பெனியில வேலை செய்யற எல்லாருக்குமே அவங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இறந்து போன லியூவிற்கும் அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கும் அஃபையர் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஏற்கனவே திருமணமாகி 3 பிள்ளைகளுக்கு தந்தையா இருக்கக்கூடிய 50 லியோங் சியூ சோர் அப்படிங்கிற அந்த மேனேஜர், இறந்து போன லியூ கூட வேலை நேரத்திலேயே பல தடவை உடல் ரீதியா நெருக்கமா இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நேரா லியூவுடைய மேனேஜரான லியோங் கிட்ட போய் அதை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவரோ, இல்ல இல்ல, எனக்கு லியூ கூட அந்த மாதிரிலாம் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி அவர் சொல்றப்ப அவர் பதட்டமா இருக்கிறதையும் அவருடைய கைகள் நடுங்கிறதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. கூடவே அவருடைய கை அப்படி அவன் சொன்ன காரணம் இதுதான். நாளாவே லியோ, நான் சீனாவுக்கே மறுபடியும் போக போறேன், அதனால நீங்களும் உங்க குடும்பத்தை விட்டுட்டு என் கூட வந்துருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஆனா என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் அவளோ தொடர்ந்து என்ன வற்புறுத்தி கேட்டுட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல June 15 அன்னைக்கு என்னுடைய பிளாட்டுக்கு வந்தவ என்கிட்ட அழுது கெஞ்ச ஆரம்பிச்சா. பதிலுக்கு நானும் அவகிட்ட கெஞ்சினேன். கடைசியில, சரி, உங்களாலையும் குடும்பத்தை விட்டு வர முடியாது, என்னாலையும் உங்களை விட்டு போக முடியாது, அதனால நம்ம ரெண்டு பேருமே நம்மளே நம்மளுடைய உயிரை எடுத்து இறந்து போயிடலாம் அப்படின்னு அவ சொன்னா. எனக்கும் அது சரி அப்படின்னு தோணுச்சு. முதல்ல நான் சாகுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா லீவோ, இல்ல இல்ல, நான் தான் முதல்ல சாவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணா. அதனால அவளுடைய விருப்பப்படிதான் ஒரு டவல் எடுத்து அவளுடைய கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ணேன். ஆனா அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளுடைய முகத்தை பார்த்த எனக்கு சாகறத நினைச்சு ஒரு பயம் வந்துருச்சு. சோ என்னுடைய முடிவை நான் கைவிட்டுட்டேன். இப்ப அந்த இறந்த உடலை என்ன பண்றது, போலீஸ்ல மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அவளுடைய உடம்ப பாத்ரூம் எடுத்துட்டு போய் மாமிசம் விட்டுற கத்தியால 7 துண்டுகளா வெட்டின. அப்படி வெட்டின அந்த உடல் பாகங்களை அட்டை பெட்டியில வச்சு கல்லாங் ரிவர்லயும் அதை சுத்தி இருந்த வெவ்வேறு இடங்களையும் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் லியோ. லியோங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்த சமயத்திலேயே லியூவுடைய மற்ற உடல் பாகம் கூட கிடைக்குது. போலீஸ் இப்ப லியோங்க கிரைம் நடந்த அவனுடைய பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பிளாட்டுடைய கிச்சன்லயும் பாத்ரூம்ல இருந்த டாய்லெட்லயும் சின்ன சின்ன பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ண ஃபாரன்சிக் டீம் அது எல்லாமே லியூவுடைய பிளட் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப லியோ கொலைய ஒத்துக்கிட்டாரு. கிடைச்ச உடல் பாகங்கள் லியூவுடையதான் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறது கோர்ட்ல லியோங்க ஆஜர்படுத்துறதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எஸ்டிஐ இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி, லியோங் லியூவை கொலை பண்ணதுக்காக சொன்ன காரணத்தை நீங்க நம்புறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னா, போலீஸ்க்கு லியோங் சொன்ன கொலைக்கான காரணத்து மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. லியோங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம மறைக்கிறான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருந்த அதே சமயத்துலதான் இறந்து போன லியோ தன்னுடைய ஏடிஎம் கார்டு காணாம போனதா அவங்க இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதே
அதே போல அப்படி காணாம போன லீயுடைய ஏடிஎம் கார்டை வச்சு வேற வேற ஏடிஎம்ல யாரோ ஒரு மர்ம நபர் பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ அந்த ஏடிஎம்ல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த நபருடைய முகம் சரியா தெரியல அப்படின்னாலும் அந்த நபருடைய உடலமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது அது லியோன் கூட மேட்ச் ஆகுது. இதை பார்த்து ஷாக் ஆன போலீஸ் இதை பத்தி லியோன் கிட்ட கேட்கும் பொழுது அவன் போலீஸ்க்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்கறான். லியோன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான், அவனும் என்ன மாதிரியே இருப்பான், ஒருவேளை அது அவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் அதை பத்தி விசாரிச்சதுல லியோங் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு பிரதர் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது. ஆனா அந்த பிரதர் இறந்து போன லியூவை பார்த்தது கூட இல்லை அப்படிங்கறதும், அதே போல ஏடிஎம்ல பணம் எடுக்கப்பட்ட அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த பிரதர் வேறு வேறு இடங்கள்ல இருந்ததற்கான அளபை இருக்கிறதும் தெரிய வருது. இப்ப போலீஸ் இது எல்லாத்தையுமே வச்சு நீ எதுக்காக எங்க கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு லியோங் கிட்ட கேட்கும் பொழுதுதான் லியோங் லியூவை கொன்னதற்கான உண்மையான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜூன் 13 ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்த லியோங்கும் லியூவும் அங்க ஒன்னா இருந்திருக்காங்க. அப்போ லியூ பாத்ரூம்க்கு குளிக்க போன நேரமா பார்த்து இவன் அவங்களுடைய ஏடிஎம் கார்டை திருடி இருக்கான். அப்படி திருடினவன் அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி $2,000 செலவுக்கு பணத்தையும் எடுத்திருக்கான். ஆனா இது தெரியாத லியூ ஜூன் 14 அன்னைக்கு தன்னுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போனதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேலும் லியோங் கிட்ட வந்து தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. கூடவே ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்தவன சிசிடிவி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் தங்கிட்ட சொன்னதாகவும் லியோங் கிட்ட சொல்லிருக்காங்க. இத கேட்ட லியோங் தான் தான் பணத்தை திருடணும் அப்படின்னு வெளியே தெரிஞ்சா அது தனக்கு ரொம்பவே அவமானமா போயிரும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம், எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாவன் ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறான். அதுதான் லியூவை கொலை பண்றது. சோ லியூவை கொல்ற திட்டத்தோட ஜூன் 15 அன்னைக்கு காலையில தன்னுடைய பிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுல லியூ கூட தனிமையில் இருந்த லியோங் திடீர்னு ஒரு டவல் எடுத்து லியூவுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லியூ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அதுலதான் இவனுடைய கையில காயமும் ஏற்பட்டிருக்கு. அப்படி காயம் ஏற்பட்டாலும் அவன் பிடிச்சிருந்த தன்னுடைய பிடியை விடவே இல்ல. லியூ தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு இன்னுமே வலுவா கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம மூச்சு திணறிய லியூ அங்கேயே இறந்து போறாங்க. இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் ரெடி பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அங்க லியோங் சார்பா வாதாட சிங்கப்பூர்லயே பிரபலமான கிரிமினல் லாயரான சுபாஷ் ஆனந்தனை அப்பாயின்ட் பண்ணிருந்தாங்க லியோங்கோட ஃபேமிலி. போலீஸ் கிட்ட குற்றத்தை ஒத்துக்கிட்ட லியோங் கோர்ட்ல ஜட்ஜ் கேக்குறப்ப போலீஸ் கிட்ட முதல்ல ஒரு கதையை சொன்னா இல்லையா, அதே மாதிரி நாங்க எங்களுடைய உயிரை நாங்களே எடுத்துக்க முடிவு பண்ணதாலதான் நான் லியோவை கொன்னேன். அதோட போலீஸ் என்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி தான் நான் என்னுடைய திருட்டை மறைக்க தான் லியோவை கொலை பண்ணதா வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். கடைசியா 3 நீதிபதிகள் அடங்கிய அந்த குழுவுல ஒரு நீதிபதியான வி கே ராஜா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. இறந்து போன லியோ நம்ம வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னப்ப குடும்பத்தை விட்டு வரவே முடியாது அப்படின்னு சொன்ன லியோ எப்படி அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவருடைய உயிரை அவரே எடுத்துக்க சம்மதிச்சிருப்பாரு அப்படின்னு ரொம்பவே சாமர்த்தியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதே போல இன்னொரு நீதிபதி ஒரு பொண்ண ரொம்பவே விரும்புற ஒருத்தர் எப்படி அந்த பொண்ணு சாகுற வரைக்கும் கழுத்தை நெரிச்சிருப்பாரு அப்படின்னு இன்னொரு கேள்வியை எழுப்புறாரு. அதனால அந்த 3 நீதிபதிகளும் 2006 செப்டம்பர் 28 லியோங்கோட மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. இறுதியா 2007 நவம்பர் 30 அன்னைக்கு லியோங்க்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. லியூவை எப்படி அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னானோ அதே மாதிரியே அவனுடைய கழுத்தும் தூக்கு கயிறால நெரிக்கப்பட்டு அவன் இறந்து போறான். திருட்டு கேஸ்ல மாட்ட பயந்து கொலை கேஸ்ல மாட்டி இறந்து போன லியோங்க பாக்குறப்ப பூனவாளை விட்டுட்டு புலிவாளை பிடிச்சேன் அப்படிங்கிற பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதோட திருமணமாகி 3 பிள்ளைகளுக்கு அப்பாவான குறிப்பா தன்னை விட 2 மூத்த ஒருத்தருக்கு அப்பாவா இருக்கிறது தெரிஞ்சும் லியோங்கோட அஃபயர் வச்சுக்கிட்ட தவற மட்டும் லியூ பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. இந்த கேஸ்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, லியூவுடைய உடல் பாகத்தை பார்த்து தகவல் சொன்ன முருகன், லியோங்கோட லாயர் சுபாஷ் ஆனந்தன், லியோங்குக்கு தண்டனை தந்த நீதிபதி ராஜா, அவனுடைய மரண தண்டனை கருணை மனுவை நிராகரிச்ச ஜனாதிபதி நாதன் அப்படின்னு இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த கேஸ்குள்ள வந்துட்டு போறாங்க. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, லியோ கிட்ட லியோங் தான் தான் ஏடிஎம் கார்டை திருடுன அப்படின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்தை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிருக்கான்னு பாருங்க. சோ டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.